أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام من لا نبي بعد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون، صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم قال: من خاف أذلج، ومن أذلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، சதக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறை டிவி நேர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. ஆம் நேர்களே, நாம் இன்று உலகத்துடைய அடிப்படையில் மனிதனுடைய பாவம் என்பது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய பாவம் என்றும் பொழுது அவன் செய்யக்கூடிய வெளிரங்கமான பாவம், அவன் செய்யக்கூடிய மறைவான பாவம். அடுத்த கட்டத்தில் ஒன்றிருக்கின்றது, அதுதான் ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுடைய ஹக்கு. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வஹுகூக்குல் இபாத், அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு மனிதன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அல்லாஹ் நாடியதை மன்னிப்பான், அவன் செய்யாத பற்றியது நாடியவைகளை தண்டிப்பான். அது அல்லாஹ்வுடைய நியதி. ஆனால் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறையும் அந்த மனிதனே மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த மனிதனே மன்னிக்காத வரை அல்லாஹும் மன்னிக்க மாட்டான். அதனால் தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மிக தெளிவாக பேசுகின்றான், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெளிரங்கமாக நடக்கக்கூடிய பாவங்களை அனைத்தையும் விட்டுவிடுங்கள். ஒரு மனிதனுடைய வெளிரங்கமான பாவங்களை நாம் எடுக்கும் பொழுது நாம் அடிக்கடி சொல்வதுதான், குடி போதை என்பது அவனுடைய வெளிரங்கமான பாவம், மதுபானத்தை அவன் குடிப்பது வெளிரங்கமான பாவம், விபச்சாரம் ஈடுபடுவது வெளிரங்கமான பாவம், பாவத்தை கண்ணால் பார்ப்பது வெளிரங்கமான பாவம், வட்டியை எடுப்பது வெளிரங்கமான பாவம், வட்டி கொடுப்பது வெளிரங்கமான பாவம், பொய் பேசுவது வெளிரங்கமான பாவம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு மனிதனும் வெளிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெளிரங்கமான எல்லாம் பாவத்தையும் விட்டுவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெளிரங்கமான எல்லா பாவத்தையும் விட்டு விடுங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுகின்றான். வல் பாத்தினா, மறைந்திருக்கக்கூடிய பாவத்தையும் விட்டுடுங்க. மறைவான பாவங்கள் இருக்கின்றது, இந்த பாவத்தில் எங்களுக்கு எடுக்கலாம். உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவங்கள், குர்ஆனில் அல்லாஹ் உள்ளத்தை பற்றி பேசும் பொழுது ஃபீ குலூபிஹிம் மரள் ஃபஸாதஹுமுல்லாஹு மரளா, அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்கனவே நோய் இருக்கின்றது, அல்லாஹ் இன்னும் நோயை அதிகரித்து விட்டு விட்டான் என்று சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் நோயை பற்றி பேசுகின்றான். குர்ஆனில் உள்ளத்திலே நோய் இருக்கின்றது என்பதை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாக பேசுகின்றான். இந்த உள்ளத்தில் நோய் இருக்கின்றது என்ற விடயத்தையும், ஒரு மனிதனுடைய ரகசியமான பாவம் மறைவான பாவத்தையும் நாம் எடுக்கும் பொழுது நாம் ஒரு விடயத்தை நாம் இந்த இடத்திலே கண்டு கொள்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது வேறு எந்த ஒன்றுமில்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மறைவான பாவங்கள் எது? அல்லாஹ் குர்ஆனிலே நோய் இருக்கின்ற சொல்கிறான். அந்த நோய் எதுக்கு சொல்லப்படும்? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கின்றதா, அது அவனுடைய உள்ளத்துடைய நோய். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கசம் இருக்கின்றதா, அவனுடைய அது நோய். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இன்னொரு மனிதனை பற்றி கெட்ட எண்ணம் இருக்கின்றதா, அது உள்ளத்துடைய நோய். ஒரு மனிதனுக்கு பெருமை இருக்கின்றதா, அது உள்ளத்துடைய நோய். அல்லாஹ் இதனால் தான் உள்ளத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் நோயை பற்றி பேசுகிறான். உள்ளத்துடைய நோயை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அதுக்கு அடுத்ததாக சொல்கின்றான்,
வதரு ஜாஹிரல் இஸ்ம் வல் பாத்தின், மறைந்த வெளிரங்கமான எல்லா பாவத்தை விட்டு விடுங்கள். இப்பொழுது நாம் வருகின்றோம், ஒரு மனிதனுடைய உள்ளம் சம்பந்தமான பாவங்களை விடுவதென்பது அந்த மனிதனுக்கு மிக அவசியமான ஒரு விடயம். உள்ளத்துடைய பாவம் என்பது வெளிரங்கமான பாவத்தை விட மிக மோசமானது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லா அலி, இல்முடைய அறிவுடைய மிக பெரும் தந்தை தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லா அலி. இவர்கள் எழுதுகின்ற கிதாபு தான் மிக உன்னதமான ஒரு கிதாப். இன்றும் பெரும் பெரும் மதரசாக்களிலே அந்த கிதாப் ஓதி கொடுக்கப்படுகின்றது, அதிலே பாடம் கற்பிக்கப்படுகின்றது. ஒரு மிகப்பெரும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லா அலி இல்முடைய மிகப்பெரும் ஒரு வாசல் என்று சொல்லலாம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லா அலி அன்னவர்கள் இஹ்யா உலுமுத்தீன் என்று சொல்லி மிக தெளிவான ஒரு நல்ல சிறப்பான ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபிலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய, மறைத்து செய்யக்கூடிய, தனது உள்ளத்தினால் செய்யக்கூடிய, அவருடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கக்கூடிய பாவம், அந்த பாவம் என்பது வெளிரங்கமான பாவத்தை விட 70 மடங்கு பயங்கரமானது. இமாம் கஸ்ஸால் ரஹ்மத்துல்லா சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வெளிரங்கமாக பாவம் செய்கின்றான், அதை விட பயங்கரமானது, 70 மடங்கு பயங்கரமானதான் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படும் பாவம். அதனால் தான் அல்லாஹ்விடத்தில் நாம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும்படி செய்கின்றோம். குர்ஆனும் சொல்லுகின்றது, யாரெல்லாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வக்கத் ஹாப மந்தஸ்ஸாஹா, யார் அதனை தூசி ஆக்கி கொண்டு ஊத்தை ஆக்கினாரோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அல்லது யார்களே, எனது உள்ளத்துடைய நோய்கள் ஒரு மிகப்பெரும் மோசமான நோய் தான் கைபத், அடுத்தவனுடைய புறம் பேசுவது. இந்த பாவம் என்பது எல்லாம் பாவத்திலும் மிக மோசமான ஒரு பாவம்தான், அடுத்த மனிதனுடைய குறை பேசுவதென்பது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், லா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவர் இன்னத்தருடைய குறையை பேச வேண்டாம், உங்கள் ஒருவர் அடுத்தவருடைய குறையை பேச வேண்டாம். அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களில் ஒரு மனிதன் விரும்புவாரா? குர்ஆன் அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கின்றான், உங்களில் ஒரு மனிதர் விரும்புவாரா அவருடைய சகோதரனுடைய மாமிசத்தை, இறைச்சை சாப்பிடுவதற்கு உங்களில் ஒருவர் விரும்புவாரா? அதனை அவர் வெறுப்பார். குர்ஆன்ல சொல்கின்றான், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய பாவத்தை பேசுவதென்பது அவனுடைய இறைச்சை சாப்பிடுவதற்கு சமானம் என்று சொல்லு குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. உயிரிழமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்கின்றார்கள், அல் கைபா, அடுத்தவனை பற்றி புறம் பேசுவதென்பது, அடுத்த மனிதனை பற்றி புறம் பேசுவதென்பது அஷத்து மினதினா, அது விபச்சாரம் செய்கிறதை விட மிகப்பெரும் ஒரு மோசமான பாவம்தான். அடுத்த மனிதனை பற்றி அதாவது புறம் பேசுவதென்று சொல்லி உயிரிழமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லா புறம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள், புறம் என்பது மிக மோசமான பாவம். எப்படிப்பட்ட பாவம் என்றால், அது எப்படியான பாவம் என்றால், விக்ரு அஹாக விமா யக்ரஹ், உனது சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை அவன் இல்லாத நேரத்தில் நீ பேசுகின்றியா, அதுதான் புறம் என்று சொல்லப்படும். உனது சகோதரன் இல்லாத இடத்திலே அவன் எதை அவனை பற்றி பேசினால் வெறுப்பானோ அதை நீ பேசுகின்றியா, அதுதான் புறம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய பாவத்தை பேசுவதென்பது மிகப்பெரிய பாவம். இன்று நாம் எமது நாட்டிலே அல்லது ஒரு சில பகுதிகளிலே பார்க்கின்றோம், ஒரு சில மனிதர்கள் மோசமான தண்டிக்க வேண்டிய ஒரு சில பாவங்களில் ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் ஒரு சில பாவங்களில் ஈடுபட்ட பின்னால் அவர்களுக்கு ஊருடைய சட்டம்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ என்று சொல்லி அந்த நடவடிக்கையும் எடுக்கின்றார்கள். நடவடிக்கை எடுத்த பிறகு உண்மையான தௌபா செய்து அவர்கள் இறை பக்தியாளர்களாக மாறுகின்றார்கள். நாம் பார்க்கின்றோம் சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் அப்படியே நல்லவர்களாக
தனது வாழ்க்கையில் இறை பக்தி உடையவர்களாக மாறுகின்றார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவருடைய தௌபாவை கபூல் செய்து விட்டார். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை கபூல் செய்து அவர்களை மன்னித்த பின்னால் எமது சமூகத்தினருடைய ஒரு மிக மோசமான பழக்கம் என்னென்றால், அதே பாவத்தை, அவர் செய்த பாவத்தை 50 வருடத்துக்கு பின்னாலும் பேசிக்கொண்டே இருப்பார். இவர் முன்னைய காலத்தில் இப்படி இருந்த மனிதர், இவர் இந்த காலத்தில் இப்படி இருந்த மனிதர், இவர் இந்த ஆட்டம் ஆடினவர், இவர் இந்த வேலையை செய்தவர், இப்படியான பாவத்தை செய்தவர், இப்படியான அநியாயத்தை செய்தவர், இப்படியான மோசத்தை செய்தவர் என்று சொல்லி எப்பயோ நடந்த ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்த விடத்திலே அதை கைபத்தாக புறமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். புறமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், பெருமக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் மன்னித்த பாவத்தை பேசி பேசி அவர்கள், அல்லாஹ்வே அவர்களை மன்னித்த பொருள், நீங்கள் அதை பேசி பேசி நீங்கள் அந்த பாவத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட வேண்டாம். அந்த பாவத்தை நீங்கள் பேசும் பொழுது, அல்லாஹ் மன்னித்தோண்ட நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் பாவியாக மாறுகின்றீங்க. எனவே அந்த பாவத்தை, அல்லாஹ் மன்னித்த பாவத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், மறந்து விடுங்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, மிக தெளிவாக பேசுகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஒரு குறை செய்கின்றான், ஒரு தப்பு செய்கின்றான், ஒரு பாவத்தை செய்கின்றான், அதை இன்னொரு மனிதன் அதை வெளிப்படுத்தினால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் மிக தெளிவாக வருகின்றது, அதே பாவம் என்பது அவனுடைய குடும்பத்திலே வெளியாகிவிடும், அவனுடைய குடும்பத்திலே வெளியாகிவிடும். ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், அந்த பாவத்தில், அந்த பாவம் என்பது அவனுக்கும் ரப்புக்குரிய பாவம், அதை பற்றி முழு ஊருக்கும் பேசி, அதை முழு ஊருக்கு அறிவித்து, காண்பவர்களெல்லாம் கேவலப்படுத்தி, எனது எதிரி அல்லது எனக்கு இப்படி செய்தனால்தான் இந்த மாதிரி இவருக்கு நிலை ஏற்பட்டது என்று சொல்லி, இவர் கீழே விழுந்திருப்பதை பார்த்து சந்தோஷத்திலே எல்லாரிடத்திலும் அவருடைய அந்த குறையை பற்றி பேசி திரிகின்றார். அன்பானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள், அந்த பாவத்தை அல்லாஹ் அவருடைய குடும்பத்திலிருந்து வெளியாக்குவான். யாருடைய குடும்பத்தில் ஒரு பாவம் நடந்து அதை நாம் கேவலப்படுத்தி புறம் பேசி சீரழிக்கின்றோமோ, அதே பாவத்தை கொண்டு எமது குடும்பத்தினர்கள் சோதிக்கப்படுவார்கள், எமது குழந்தைகளுடைய விடயத்தில் அந்த பாவத்தை கொண்டு நாம் சோதிக்கப்படுவோம். ஹதீஸுடைய கருத்து, நான் சொல்லவில்லை, ஹதீஸ் சொல்லுகின்றது, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை சொல்லுகின்றது, அவர்களுடைய வார்த்தையை சொல்லித் தருகின்றது. அதே போல் சொல்லுகின்றார்கள், இன்னும் எப்படி என்று சொன்னால், அப்படி அவனுடைய குடும்பத்தில் அந்த பாவம் வெளியாகவில்லை என்றால் அல்லாஹ் அவனிடத்திலே அந்த பாவத்தை வெளியாக்கியே தீர்வான். மௌத்துக்கு முன்னால் அதே பாவத்தை செய்ய வைத்து தான் அல்லாஹ் அந்த மனிதனை மரணிப்பான் என்று சொல்லி ஹதீஸுகள் மிக தெளிவாக பேசுகின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புறம் பேசுவதென்பது படுமோசமான ஒரு பாவம், அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த எந்த மனிதனை பற்றி பேசினார்களோ அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுடைய பயணத்தை எதிர்நோக்கி சொல்லுகின்றார்கள். மியராஜுடைய பயணத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணத்தை நாடி போகிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில மனிதர்களை பார்க்குறாங்க. அவர்களுக்கு நிகங்கள் இருக்கின்றது, இந்த நிகங்கள் அனைத்தும் இரும்பு நிகமாக, இந்த நிகங்கள் அனைத்தும் இரும்பு நிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிகத்தின் மூலமாக அந்த வானத்திலே செல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அவர்களுடைய உடம்பை அவர்களே கீறி கிழித்து கொள்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஜிப்ரீல், யார் இவர்கள் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா யா ரசூலல்லாஹ், இப்படி சோதிக்கப்படுகின்ற இவர்கள் யார் தெரியுமா, வேறு யாரும் அல்ல, இவர்கள்தான் உலகத்தில் அடுத்த மனிதருடைய குறையை பேசி, குறையை வெளிப்படுத்தி, அடுத்த மனிதருடைய மானத்தை சீரழித்தவர்கள். அல்லாஹ் அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை என்று சொல்லி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அன்பானவர்களை, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு இடத்தில் ஒரு மனிதன் வருகின்றார். அந்த மனிதன் சொல்லுகின்றார், நான் எனது மகள் ஜாஹிலியத்துடைய காலத்தில் எனது மகள் எனக்கு கிடைத்தவுடனே
நான் ஆசைப்பட்டது அந்த ஜாகிரத்துடைய காலத்துடைய அந்த வளமைப்படி எனது மகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியே உயிரோடு புதைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அவள் தப்பிவிட்டாள். அப்படியே தப்பிவிட்டாள். ஒரு சில காலங்கள் போகும் பொழுது அவள் ஒரு ஆணோடு சேர்ந்து விபச்சாரம் என்னும் ஒரு பாவத்தில் ஈடுபட்டு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகினாள். மன உளைச்சலுக்கு ஆளாகிய பின்னால் அவளுக்கு நானுமோ நல்ல உடையங்களை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து இன்று பக்குவமாக ஒரு பெண்ணாக அவளை காணுகின்றேன், ஒரு பேணுதலான பெண்ணாக அவளை காணுகின்றேன். இப்பொழுது அவருடைய வயது திருமணத்துடைய வயதை எட்டிவிட்டது. அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், திருமணத்துடைய வயதை எட்டிவிட்டது. இவர் இதற்கு முன்னால் பாவத்தில் ஈடுபட்டவள், ஆனால் நான் இப்பொழுது சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து இப்போ சாலிஹான ஒரு பெண்ணாக, தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு பெண்ணாக, அல்லாஹ்வை தனிமையிலே பயப்படக்கூடிய பெண்ணாக இருக்கின்றாள். எனவே இவரை நான் இப்பொழுது திருமணம் முடித்து கொடுப்பதற்கு இருக்கும் பொழுது இவருக்கு சில திருமணம் பேசி வருகின்றது, சில ப்ரொபோஸ் வருகின்றது, சில ப்ரொபோஸ் இந்த பெண்ணுக்கு வருகின்றது. இப்பொழுது இவரை திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது இவளுடைய ஜாகிலியத்துடைய காலத்தில் அல்லது அவளுக்கு இதற்கு முன்னால் அவள் தவறாக நடந்தது அனைத்தையும் அவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டுமா என்று சொல்லி ஒரு தந்தை அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, சொல்ல வேண்டாம், அது நீ மறைக்க வேண்டும், அதை நீ மறைக்காமல் உனது மகள் செய்த அந்த குறையை நீ வெளிப்படுத்தினால் முழு மதீனாவுக்கும் பாடமாக இருப்பதற்காக வேண்டி உனக்கு ஒரு தண்டனை தருவேன், முழு மதீனாவுக்கும் அந்த தண்டனை பாடமாக இருந்துவிடும், எனவே கவனமாக இருந்துக்கோ, உனது மகளுடைய குறையை நீ வெளிப்படுத்தாதே, அல்லாஹ் மன்னித்து மறைத்து தௌபா செய்து ஏற்றுக்கொண்ட அந்த தௌபாவை நீ வெளியரங்கப்படுத்தி அதை கேவலப்படுத்தி விடாதே என்று சொல்லி அதை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அன்பானவர்களை அல்லாஹ்வின் அடியார்களை, அடுத்தவர்களுடைய புறத்தை பேசுவது தனது சகோதர சகோதரனுடைய குடும்ப நபராக இருந்தாலும் சரி, அவர்கள் வெறுக்கக்கூடிய விடயங்களை பேசுவதை இஸ்லாம் வெறுக்கின்றது, இஸ்லாம் அதை வெறுக்கின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புறமென்று பேசுகின்றோம், அந்த புறத்தில் மிக உன்னதமான ஒரு தலைப்பு தான் நாம் எடுக்க வேண்டியது. சில மனிதர்கள் உலமாக்களுடைய புறத்தை பேசுகின்றார்கள். உலமாக்கள், புத்திஜீவிகள், இல்முடையவர்கள், இமாம்கள், பள்ளியுடைய அதாவது சேவையில் இருக்கக்கூடிய இந்த நல்ல மக்களுடைய புறத்தை அவர்களை பற்றி மிக மோசமான முறையிலே அவர்கள் ஏசி பேசி அவர்களுடைய குறைகளை கைபத்தாக எல்லாரிடத்திலேயுமே சொல்லி திரிந்து இப்படியான ஒரு நிலையை நாம் காணுகின்றோம். இன்று சமூகம் இந்த உலகத்திலே இன்றைய சமூகம் அப்படிதான், இந்த நாட்டை பொறுத்தவரை உலமாக்களுடைய குறை பேசுவதில் இன்பம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களை அல்லாஹ் என்னுடையார்களே, ஒரு விடயத்தை ஆழமாக சொல்லுகின்றோம், யாரெல்லாம் உலமாக்களுடைய குறையை பேசுகின்றார்களோ, உலமாக்களுடைய குறையை வெளிப்படுத்துகின்றார்களோ, தெளிவாக விளங்கி கொள்ளுங்கோ, உங்களுடைய குடும்பத்தில் அதே குறை வெளிப்படும் உண்டு. இரண்டாவது விடயம் என்னவென்றால், இல்முடைய பரக்கத் உங்களுடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ் பறித்து விடுவான். இல்முடைய பரக்கத்தை அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திலிருந்து பறித்து விடுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட இல்முடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய கற்று கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஹராமாக்குகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஏற்கனவே ஓதின ஆயத்தைப் போல, அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா, குர்ஆன் எல்லாம் ஆரம்பத்தை நான் ஓதின ஆயத்தை போல, நீங்கள் உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை தின்ன விரும்புகிறீங்களா, செத்த மாமிசத்தை தின்ன விரும்புகிறீங்களா, ஃபகரிஹ்துமுஹ், நீங்கள் அதை வெறுக்கிறீங்க என்று குர்ஆன் மிக தெளிவாக, அது சாப்பிட முடியாது, சாப்பிடுவதும் ஹராம், அதை சாப்பிடுவது நீங்களும் வெறுப்பீங்க என்று குர்ஆன் தெளிவாக பேசுது. உலமாக்களுடைய மாமிசம் என்று வரும்பொழுது, ஆலிம்களுடைய மாமிசம் என்று வரும்பொழுது, ஒரு விடயத்தில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு என்றால், உலமாக்களுடைய மாமிசம் என்பது, அவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசுவதென்பது, ஒரு நஞ்சியூட்டப்பட்ட இறைச்சை சாப்பிடுவதற்கு சமானம் சொன்னார்கள்.
ஒரு நஞ்சூட்டப்பட்ட இறைச்சை சாப்பிடுவதற்கு சமானம். யார் நஞ்சூட்டப்பட்ட ஒரு இறைச்சை சாப்பிடுகின்றாரோ அதனுடைய அந்த விஷத்தினால் அவர்கள் உடனடியாக மரணித்து விடுவார்கள். ஒரு மனிதன் நஞ்சூட்டப்பட்ட ஒரு பொருள் சாப்பிட்டால் அவன் மரணிப்பது வளமை, அல்லாஹ்வுடைய நியதியிலே அவன் மரணிக்கின்றான். அதை போல் யார் உலமாக்களுடைய குறையை பேசுகின்றார்களோ உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, அதிகமான நாட்கள் இவர்கள் வாழவும் மாட்டார்கள் உலகத்தில். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது குடும்பத்தில் அல்லாஹ் இல்முடைய மறுமலர்ச்சியை தர வேண்டுமா? உலமாக்களுடைய குறையை நாம் கண்டாலும் அது அல்லாஹும் அவர்களுக்கு உரிய விடயம். அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான், அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான். அவர்களுடைய இல்மை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அவனுடைய புறத்தினால் சன்மானத்தை கொடுத்து அல்லாஹ் மன்னிப்பான். எனவே அவர்களுடைய விடயத்தில் நாங்கள் பேசி எல்லாரும் பேசுகிறாங்க, இமாமை பற்றி முழு மக்களும் பேசுகிறாங்க, ஊர்வாசிகளும் பேசுகிறாங்க, நாங்களும் பேசினாதான் எங்களுக்கு ஒரு இடத்தை பிடிக்க முடியும் என்று சொல்லி எத்தனையோ மக்கள் என்று பேசி கொண்டிருக்கிறாங்க. மிக தெளிவாக சொல்கிறோம், உண்டை விளங்கிக்கோங்க. ஆசைக்கும் பேசிடவானம், ஆசைக்கும் பேசிடவானம், பேசினால் கண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி பேசவானம், பேசினால் நிர்வாகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பள்ளியுடைய நிர்வாகியாக மாறலாம் என்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தும் பேசிட வேண்டாம். அது உங்களுடைய பரம்பரையை ஏழு தலைமுறைகளை அப்படியே அழித்திடும். இன்று எத்தனையோ பேர்கள் உலமாக்களாக, இமாம்களாக, நல்ல மக்களாக, உம்மத்துடைய முதுகெலும்புகளாக இருக்கிறாங்க. இந்த மனிதர்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்ப்போமெண்டா? இந்த மனிதர்களுடைய வாப்பாவுடைய ரகசியங்கள் எடுத்து பார்ப்போமெண்டா? உலமாக்களுடைய இருந்த முஹப்பத்தினால தான் அல்லாஹ் இவருக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அவருடைய வாப்பா ஒரு ஆலிமோட முஹப்பத்தாக இருந்ததுனால, அவருடைய வாப்பா ஒரு ஆலிமுக்கு கொடுத்த கண்ணியத்தினால் அல்லாஹ் குடும்பத்தில் இல்முடைய மறுமலர்ச்சியாக இன்று நல்ல உள்ளம் படைத்த நல்ல மனிதர்களை, நல்ல உலமாக்களை அந்த குடும்பம் சுமந்திருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எப்பொழுது அடுத்தவரை தவறாக பார்க்குறோமோ அந்த பார்வையினால், அதுவும் குறிப்பாக உலமாக்களை பார்க்குறோமோ, பொதுவாக யாரையும் தப்பான எண்ணத்தில் பார்க்கக்கூடாது, குறைய பேசக்கூடாது, அதிலும் குறிப்பாக உலமாக்கள் என்று வரும் பொழுது மிக உன்னதமாக இருக்கணும். அவர்கள் அவர்களுடைய பார்வை எங்களோட பார்வை, அதாவது எங்களோட ஆகிரத்தை தீர்மானிக்க பொழுது, எங்களுடைய பரம்பரையுடைய இல்மை பாதுகாக்க பொழுது. அன்பானவர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனையோ பேர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல கண்ணியமானவர்கள், நல்ல அந்தஸ்து படைத்தவர்கள் தனது குழந்தைகளை இல்முக்காக வேண்டி இல்முடைய பாதையிலே இல்மை தேடுங்கள் என்று சொல்லி தியாகத்தோடு அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த குழந்தைகள் காலப்போக்கில் நாம் பார்க்கின்றோம், ஒரு சில காலங்களிலே அவர்கள் அந்த இல்மை விட்டு அப்படியே தூரமாகின்றார்கள். நஊது பில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த மோசமான அந்த இல்மை விட்டு தூரமாகக்கூடிய அப்பாக்கிய சாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கக்கூடாது. எனவே அப்படியே இல்மை விட்டு தூரமாகி அவர்கள் குர்ஆனுக்கு கொடுத்த, ஹதீஸுக்கு கொடுத்த நேரம் அதை அப்படியே திருப்பி அவர்கள் உலகத்துடைய பக்கம் மீண்டும் வந்து விடுகின்றார்கள். நான் சொல்லும் பொழுது மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கின்றதாக இருக்கு நினைக்கிறேன். ஒரு சிலர்கள் இல்மை படிப்பதற்காக வேண்டி நல்லுள்ளம் படைத்தவர்கள், தக்குவாதாரிகள், பேணுதலானவர்கள், தஹஜ்ஜத் தொழுபவர்கள் தனது குழந்தைகளை இல்முடைய வழியிலே, இல்முடைய பாதையிலே அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனால் அதனுடைய சாரம்சம் முடிவு எப்படி என்றால், மகனுக்கு இல்மு கிடைக்கல, மகனுக்கு குர்ஆன் பாடமாகதில்லை, மகனுக்கு ஹதீஸ் விளங்குதில்லை, மகனுக்கு இந்த அரபுடைய போக்கு விளங்குதில்லை, மகனுக்கு எதுவும் படுதில்லை. இப்படி என்று ஒருவர் வந்து தனது மகனை அப்படியே இல்மோட்டு தூரமாக்கிட்டார், அல்லது மகனே இல்மோட்டு தூரமாகிட்டார். இந்த மனிதனுடைய ரகசியத்தை எடுத்து பார்ப்போம் என்றா, நாங்கள் சொல்றது யாரையும் பயமுறுத்துவதற்காக வேண்டிய அல்ல. எப்படியான ரகசியம் என்று சொன்னால், உலமாக்களுடைய இறைச்ச வாயில போட்டு சப்பி திண்டவர்கள், உலமாக்களை கேவலப்படுத்தினவர்கள், உலமாக்களை கேவலப்படுத்தி பள்ளிகளிலிருந்து நீக்கி அனுப்பியவர்கள். அல்லாஹ் இல்முடைய பரக்கத்தை அந்த குடும்பத்திலிருந்து பறிச்சதனால மிக மோசமான நிலைமைகள் இன்று கைவிடப்பட்டு உள்ளார்கள். எனவே அன்பானவர்கள், எல்லாம் அடையார்களே, உலமாக்கள் கண்ணியமானவர்கள், சாதாரணவராக இருந்தாலும் சரி, அவர் இல்முலே குறைந்தவராக இருந்தாலும் சரி, மனிதனுடைய பார்வையிலே அவர் ஒரு மதிக்கப்படாத ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஆளுமின்றி வரும்பொழுது மதிப்போம், அவர்களை கண்ணியப்படுத்துவோம்,
அவர்களை கண்ணியப்படுத்தினால்தான் அவருக்கு எந்த கண்ணியம் வரப்படுதில்லை. எங்களோட ஆகிரத்து தயாராகுது, எங்களோட ஆகிரத்து சிறப்பாகுது, எங்களோட கபர் வெளிச்சமாகுது. இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துகிறோம். எனவே அன்பானவர்கள், எல்லா நடிகார்கள், இப்படியான மோசமான பாவங்கள், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, உலமாக்களுடைய குறைகளை தேடுவது, இப்படியான மோசமான பாவங்களிலிருந்து அல்லாஹ் என் அனைவரையும் பாதுகாத்து நமக்கு சிறப்பான அஹ்லாக்குள்ள நல்ல குணங்கள் உள்ள வாழ்க்கை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தவானா அலில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்.